Hi friends, welcome back to our channel Twin Buds. We are going to make a noodle spring roll recipe. Now, we are going to add 2 tablespoons of oil. We are going to chop a little fine chop and garlic. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து ஆனியன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து சாஃப்டாக ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து கேபேஜ், கேரட் அப்புறம் கேப்சிகம் இது மூணுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளான வந்து வெஜ் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சால்ட் வந்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருந்த நூடுல்ஸையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 teaspoon வந்து நான் வந்து சோயா சாஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன், அதாவது வந்து திக் சோயா சாஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 tablespoons வந்து பெப்பர் பவுடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 tablespoons வந்து நான் வந்து டொமேட்டோ கெச்சப் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம இப்போ வந்து டாஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது ஒரு சிம்பிளான வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து வெஜ் நூடுல்ஸ் ரெசிபி நாங்கள் ஆல்ரெடி எங்கள் சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதுக்குரிய லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நம்ம வந்து நல்லா வந்து டாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 teaspoon வந்து வினிகர் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 cup வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு வந்து தேவையான வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1 teaspoon ஆர் 2 teaspoon வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம எப்படி சப்பாத்தி டோர் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நம்ம கடையிலே வந்து கிடைக்கும். இது இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். கடையில் உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வைக்கும், நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஸோ இப்போ வந்து அந்த டோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்படி வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவு வந்து தேய்ப்போமோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம வந்து தேய்ச்சிட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக வந்து தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நூடுல்ஸ் இருக்குதுல்ல, அதை இப்போ நம்ம வந்து சென்டரில் வச்சிடலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா மாவு பேஸ்ட். மைதா மாவில் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் அப்படி வந்து ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து நின்றுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ ஒரு கடாயில் நான் வந்து ஆயில் வச்சுருக்கேன், அதில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நூடுல்ஸோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.